ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், இன்றைக்கி நான் ரெண்டு ஹாப்பியஸ்ட் இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்க ரெண்டு நியூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு வரேன். ஏன்னா அதை பார்க்கும் போதே வந்து அவ்வளோ ஷாக்காக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. நான் அப்படி இருந்ததுனால உங்களுக்கு கூட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்னேஷ் சிவன் சார் நயன்தாரா மேடமோட ஒரு பேர். அவங்க பேர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மேரேஜ் ஆகிட்டு ஹனிமூனுக்காக வந்து பிரேசில் துபாய்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ரீசெண்டாக வந்து விக்னேஷ் சிவன் சாருக்கு வந்து பர்த்டேவும் போயிருந்துச்சு. அதை வந்து கப்பலில் வந்து கேக் வெட்டி கொண்டாடிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் விக்னேஷ் சிவன் சார், இதோட என்னோட 8வது பிறந்த நாள் நான் வந்து நயன்தாரா கூட இருக்கிறது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சம்திங் ஸ்பெஷல், ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து கொரோனா முதல் பர்த்டேனால எனக்கு ரொம்பவே வந்துருந்தது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து துபாயில் இருக்க எல்லா பிக்ஸுமே வந்து அவங்க வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன் சார் அவரோட டெலகிராம் பேஜ்லையும், அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும். அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் கேப்ஷனில் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சம்திங் வந்து நிறைய குழந்தைகள்லாம் இருக்காங்க அவங்க கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்குது. அது கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து குழந்தைங்க கூட விளையாடுற நேரம், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காகனா ஃபியூச்சரில் எனக்கு குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா இருக்குது ஃபோட்டோலாம், அது என்ன கேப்ஷன் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மகேந்திரா மேடம் கர்ப்பமாக இருக்காங்களோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு யோசனையோ ஆராயிட்டாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நயன்தாரா மேடம் ரொம்பவே ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு படத்திலும் ரீசெண்டாக வந்து கமிட் ஆகலை, ஒரே ஒரு ஷாருக்கான் கூட நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டுருக்கு. மற்றபடி எந்த படமும் வந்து இப்போ ரீசெண்டாக கமிட் ஆகலை, நல்லா ஃப்ரீ டைமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்னேஷ் சிவன் சார் வந்து AK-6 அந்த படத்தில் ஒன்று தான் வந்து கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாம் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம டேரக்டர் அட்லிக்கு சமீபத்தில் வந்து 36வது பிறந்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருந்தார். அதனால் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியால் வந்து பர்த்டேஸ் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் மெயினாக வந்து விஜய் அண்ட் ஷாருக்கான் சார் ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரெண்டு பேர் கூட வந்து அட்லி ஏற்ற புகைப்படத்தை வந்து ஒரு சமூகத்தில் வெளியாகி ரொம்பவே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோவை அஃபீஷியலாக அட்லி சார் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டு வேறு என்ன வேணும் இதை விட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார் கேப்ஷனில். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் என்ன பண்ணி அட்லி மட்டும் அதுவும் ஜவான் படத்தில் நடிகர் விஜயும் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன சின்ன நியூஸ்லாம் வந்து கசிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சுப்பா, கண்டிப்பாக வந்து ஷாருக்கான் நடிக்கிற ஜவான் படத்தில் விஜய் சார் வந்து கண்டிப்பாக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை விக்ரம் படத்தில் வந்து சூர்யா பண்ண மாதிரி எதனா ஒரு ரோல் இருக்குமோ, விஜய் சார் அந்த மாதிரி கெட்டப்பில் எதனா பார்க்க முடியுமோ, அந்த மாதிரி சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அடுத்த நியூஸை சந்திக்கலாம். சுட்டாடா கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.